முன்கள பணியாளர்களாக அறிவிக்க கோரி ரயில்வே ஊழியர்கள் ரயில் முன்பு நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், போலீசார் உட்பட பல்வேறு துறையினர் முன்கள பணியாளர்களாக அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தங்களையும் முன்கள பணியாளர்களாக அறிவிக்க கோரி எஸ்ஆர்எம்யு சார்பில் கோவை குட்செட் சாலை அருகே பனிமடையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜோன் செபாஸ்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்ஆர்எம்யுவைச் சேர்ந்த ரயில்வே ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினார்கள். அத்துடன் அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை பிரதமர் மோடி, ரயில்வே மந்திரி ஆகியோருக்கு ட்விட்டரிலும் அனுப்பி வைத்தனர். எஸ்ஆர்எம்யுவைச் சேர்ந்த ஜோன்ஸ் செபாஸ்டியன் கூறுகையில், இந்த இக்கட்டான காலகட்டத்தில் சரக்கு ரயில் சேவை மூலம் ரயில்வே துறைக்கு வருமானம் ஈட்டித் தருகிறோம். இதுவரை ரயில்வேயைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். 3000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே எங்களையும் முன்கள பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்றார். போராட்டம் வெல்லட்டும் 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 சதாநிலை மசூருடைய.